பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் வழங்கப்படுகின்ற நிதி கொடுப்பனவுகள் மற்றும் இங்கு கட்டிட வேலைகள் மற்றது இந்த மின்பாரம் தூக்கி அவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவும் இன்னொரு விடயம் எங்களுடைய சர்வதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் மூலம் எங்களுடைய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் அவருடைய கல்வி வாய்ப்பினை வந்து மெருகூட்டிக் கொள்வதற்கும் அவருடைய பெற்றோர்கள் சார்ந்த கல்வியின் பொருளாதார நிலையை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் அடுத்த மூன்றாவது நோக்கம் வந்து எங்களுடைய இரண்டாம் வருட மாணவர்கள் மூன்றாம் வருட மாணவர்கள் வெளி விடுதிகளிலேயே வாடகைக்கு இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாடகை பிரச்சனை கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த COVID-19 எனப்படுகின்ற இந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மூன்றாம் மாதத்திலிருந்து எட்டாம் மாதம் மட்டும் பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் அந்த வீடுகளில் இருந்த மாணவர்கள் அந்த வாடகை பணத்தினை செலுத்த வேண்டும் என அந்த வீடுகளினுடைய உரிமையாளர்கள் அல்லது அந்த வீட்டினை வந்து குத்தகைக்கு எடுத்து நடத்துபவர்கள் அந்த பிள்ளைகளிடம் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் காசை தர சொல்லி. உண்மையிலே அந்த நிலையில் வந்து அந்த பிள்ளைகளால் அந்த பணத்தினை எவ்வாறு கொடுக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே மூன்றாம் மாதத்திலிருந்து எட்டாம் மாதம் மட்டும் ஒரு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே தங்களுடைய வீடுகளிலே கழித்தவர்கள் தற்பொழுது மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டு தற்பொழுது அவரது கல்வி நடவடிக்கைகளையும் பரீட்சை நடவடிக்கையும் மேற்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு வருகின்ற பட்சத்திலே அவர்களிடம் அந்த இருந்த மூன்றாம் மாதத்திலும் எட்டாம் மாதமும் அஞ்சு மாத காசுகளை வந்து 3000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வந்து கேட்டிக்கணும். இது வந்து உண்மையில் அந்த பிள்ளைகளால் வந்து கட்ட முடியாத நிலைக்கு வந்து பின்தங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய தந்தையரோ சரி அல்லது பெற்றோரோ சரி அவர்களை படிப்பிப்பவர்கள் வந்து ஒரு பொருளாதார நிலையிலே வந்து பின்தங்கிய நிலையிலே காணப்பட்டிருக்கின்றனர். மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு வந்து இந்த பேரவையானது தன்னுடைய சுயாதீனத்தை இழந்து ஒரு யூஇசியினுடைய கட்டமைப்புகளை இயங்கக்கூடாது, தன்னுடைய சுயாதீனத்துக்கு கீழே தன்னுடைய சுயாதீனத்தினை இயங்க வேண்டும். மாணவர்களுடைய நலநிலை அனைத்திலையும் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும்.